வயோதிகத்தினால நாளைக்கு சாக போற கிழவர் கூட மனம் பூரா என்னன்னே தெரியாம ஆசாபாசங்கள்ல நிரம்பி கிடக்கும், மூன்று காலங்களா நிரம்பி கிடக்கும், எதிர்பார்ப்புகளா நிரம்பி கிடக்கும், புத்தி பூரா நிறைய உணர்ச்சி மயமா இருந்துருக்கும். அப்புறம் நான் செத்து போறேன் செத்து போறேன்னு அவருடைய சுய பச்சாதாபத்துக்கு எல்லையே இருக்காது. கரெக்டா, எனக்கு வயசாயிடுத்து போய்த்தான் அப்படின்னே தன்னைத்தானே. ஏன்னா நான் தெரியவே தெரியாது, தான் யார் என்று ஒருவருக்கும் தெரியாது, சொல்லிக் கொடுப்பாரும் இல்லை, உணர்த்துவாரும் இல்லை. ஆனா இங்க எப்படி அவங்க சொல்லியிருக்காங்க, பாரத பூமியில முதல்ல இதை பண்ணு, முதல்ல இதை பண்ணு, பண்ண வேண்டியதை பண்ணு, இதுக்கு இதெல்லாம் விட வேண்டான்னு வேற நம்மளுடைய ப்ரொஃபஸர் ரமண மகரிஷி என்ன சொல்லிட்டு போயிருக்காரு, துறவு வேண்டாம்பா, எனக்கு ஏதோ வந்தது அதனால நான் அப்படி இருந்தேன், யாரும் துறக்க வேண்டாம். இது ஃபஸ்ட்டு துறக்கிறதுக்கு துறப்பவன் எவன், திருப்பி அங்கேயும் அங்கேயும் தள்ளுறாரு. பயத்தை நீ எப்படி துறப்ப, ஆன்ம தரிசனம் கிடைச்சாதானே எல்லாம், ஆன்ம தரிசனம் கிடைச்சா உனக்கே தெரிஞ்சிருமே, மனமே ஆற்று கிடக்குமே. சர்வசங்கல்ப சன்னியாசின்றது தானே ஆன்ம ஆன்ம ஞானம். அப்படின்னா என்ன, நேர உணர்வு மையத்திலிருந்து ஆபரேட் பண்ணுவோம். அதுக்கு வந்து சாதாரண அன்றாட வாழ்க்கையில இங்க பயமும் குழப்பமும் நடுக்கமும் என்ன, நான் அடிப்படையில் தெரியாததுனால எந்த எண்ணமும் அதற்கு பின்னாடி இருக்கிற எந்த உணர்ச்சியும் வந்து காலத்தாலையும் தேசத்தாலையும் உங்களுடைய தகுதிகளையும் அங்க வச்சுக்கிட்டு உங்களை நடுக்கம் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கும். செயலே திறம்பட செய்ய முடியாது. அப்புறம் நீங்க நீங்களே உங்களை கேட்டுப்பீங்க, இதுக்கு இந்த டீச்சர் வர சொல்றா, அது மாட்டுக்கு ஸ்மூத்தா தானே போயிட்டு இருக்குது ஸ்கூலு அப்படின்னு அங்கேயே ஒரு தர்ம சங்கடமா ஆரம்பிக்கும். ஆக்சுவலா அது பயத்தினால வந்த ஒரு நடுக்கம். சரி, எதையாவது சொல்லி சமாளிப்போன்னு அதுக்கு மேல உங்களுடையவைகள் வந்து உடனே ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்பாக்கு டேடிக்கு ஒரு வாரம் இப்போதைக்கு இல்லாத டூரை கூட நீங்களா வாங்கி தருவிச்சுன்னு கிளம்பிடுவீங்க பயத்தினால. கரெக்டா? ஸோ எதையுமே பண்ண முடியாது, எல்லாத்தையுமே தவிர்ப்பது, விளக்குவது, மாற்றுவது, அது முன்ன ஏன்னா முன்னாடி ஜட்ஜ்மெண்ட்டு அதை பத்தி என்னமோ பாவிச்சு நடுங்குது, பாவிச்சா தானே நடக்க வரும். கரெக்டா? ஓப்பன்ல இருக்கு தெரியாது, ஓப்பன்ல இருக்குதுன்னா எப்படின்னு தெரியாது, புத்திக்கு மனத்துக்கும் தெரியாது, எதுவாகவும் இல்லாமல் இருப்பது எப்படின்னு தெரியாதே. அப்புறம் சோ எல்லாம் ப்ரீ கன்க்ளூடட், ப்ரீ கன்சீவ்டு ஜட்ஜ்மெண்ட்ஸ், கன்க்ளூஷன்ஸ், பிளான்ஸ், அது மூலமா அவாய்டிங், புரியுதுங்களா, சர்க்கம்வென்டிங், அப்படி நுழைஞ்சு நுழைஞ்சு தப்பிக்கிறது, ஒன்றுத்துக்கு இன்னொன்னுத்த அத்தமற்ற பதில சொல்லிட்டு இருக்கிறது, காலத்துல தள்ளுறது, வேற எதுலயும் பிஸியா இருக்க மாதிரி காமிச்சு என்னென்னவோ பண்ணுமா இல்லையா. நான் பாவம் ஏன்னா நான் பாவம் பார்க்கப்படலைன்னா நான் பாவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு தனி மனிதன்லேருந்து பெரிய சமுதாயம் வரைக்கும் எப்படி போவோம். பாஞ்சு போராடி அவனுக்கு தெரியாமே அவனை அபகரிக்கிறது தான் வாழ்க்கை முறையா இருக்கும். கரெக்டா? ஒத்தர ஒத்தர் என்ன, எல்லார பத்தியும் கன்க்ளூஷன்ஸே பேட் கன்க்ளூஷன்ஸா இருக்கும், எல்லாம் ஒரே மதிப்பீடுகளா தான் இருக்கும், வாழ்க்கை பூராவுமே ஒரே மதிப்பீடுகள், இதுலயே தினம் தினம் அதே பேச்சுக்கள், அதே உணர்ச்சிகள், அதே தவிர்த்தல்கள், அதே எதிர்பார்ப்புகள், அதே கோபதாபங்கள், அப்படியே போயிட்டு என்னைக்கோ ஒரு நாள் வந்து நான் போறேனேன்ட்டு அது வேற, புரியுதுங்களா, எதுவும் போல வரல எல்லாத்தினோட விடையும் இங்க இருக்கு, பொறுமா, எதுவுமே பிறக்கவே இல்லைன்னு போய் முடிய போறது. கேளுங்க.